ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மூன்று பொருட்களை வச்சு சுவையான பால் கேக் செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த மூணு பொருள் பால், எலுமிச்சை சாறு, சர்க்கரை. பால் நான் ஆவின்னு எடுத்திருக்கேன், நீங்கள் பசும்பால் இருந்தாலும் பசும்பால்லையும் செய்யலாம். அதுக்கு இப்போது பேன் எடுத்துக்கோங்க, அந்த பேனில் வந்து பால் ஊற்றிக்கோங்க. பால் பொங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பால் பொங்கிருச்சு, பால் பொங்கின பிறகு லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது பால் கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஹாஃப் கப் சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா பாலில் கரைகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ சர்க்கரை நல்லா பாலில் கலந்துச்சு. இப்போது நம்ம 2 ஸ்பூன் எலுமிச்சை சாறை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறு சேர்த்த உடனே உங்களுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக திரளாக தெரியும். நல்லா கலந்துக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி கொடுங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி கெட்டி ஆயிரும். இப்போது நமக்கு தேவையான பால் கேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். கேக் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பவுல் எடுத்து 1 ஸ்பூன் நெய் விட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவிக்கோங்க. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த பால் கேக் எடுத்து ஈவனாக நம்ம எல்லாத்தையும் கலந்து 1 ஸ்பூனால் நல்லா அமுத்தி கொடுங்க. சுற்றி எந்த கேப்பும் இல்லாத மாதிரி நீட்டாக அமுத்தி கொடுங்க. நல்லா அமுத்தினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூலாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கேக் நல்லா செட் ஆயிடுச்சு, அது ஓரத்தை கத்தியால் நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தட்டை எடுத்து கேக்கை நல்லா கவிழ்த்தி மெதுவாக தட்டி மெதுவாக எடுங்க. இப்போது நம்மளுக்கு தேவையான கேக் ரெடி. நான் கொஞ்சம் அழகுக்காக அது மேலே கொஞ்சம் பாதாம் தூவுறேன். உங்களுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், வேறு எதுவும் நட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு தேவையான மில்க் கேக் ரெடி, எடுத்து சுவைக்கலாம். ஈஸியாக 3 பொருளை வச்சு செய்கிற மில்க் கேக் எப்படின்னு நம்ம பார்த்தோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.